சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வழக்கத்துக்கு மாறான டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சது. பாதிக்கப்பட்டவங்களோட மூளையை ஃபுல்லாக அட்டாக் பண்ணுது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு மிருக குணம் இருக்கு. அந்த மிருக குணம் நம்ம மூளையோட பின்பகுதியில் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது மட்டும்தான் வேலை செய்யும். பாதிக்கப்பட்டவங்க 3 நாளைக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களோட எச்சு கூட நம்ம ரத்தத்தில் கலஞ்சிச்சுன்னா அது நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, பாதிக்கப்பட்டவங்க நம்மளை கடிக்காமல் பார்த்தோம். கடிப்பட்டவங்க அப்போவே சாகலைன்னா இந்த மாதிரி வெறி பிடிச்சிருக்கிறோம். அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷனுக்கான எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. இருக்கிற ஒரே உணர்ச்சி ஒரு ஆழ்ந்த பசி. இந்த வைரஸுக்கு இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கிறது.